பொன்னியின் செல்வன் நாவல் கேட்டுட்ருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். வந்தியத்தேவன் லதா மண்டபத்தில் நந்தினியை சந்திக்கிறாரு. நந்தினி சொல்கிறாங்க, திரும்பி வரும்போது குந்தவை என்ன மறுமொழி சொன்னாங்க அப்படிங்கிறத என்கிட்ட வந்து சொல்லணும்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு இருள் நிறைஞ்ச இடத்துல வந்தியத்தேவனை நிக்க வைக்கிறாங்க நந்தினி. அப்போ உண்மையான மந்திரவாதி வந்த மாதிரி தெரியுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 36, ஞாபகம் இருக்கிறதா? லதா மண்டபத்தின் வாசல் பக்கத்துல வந்து 3 தடவை நந்தினி கைகளை தட்டுறாங்க. இப்போ அந்த இருட்டுக்குள்ள இருந்து மரக்கிளைகளை விலக்கி கொண்டு உண்மையான மந்திரவாதி வர்றாரு. நந்தினி அவங்களுடைய புஷ்ப மஞ்சத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த மந்திரவாதி யார் தெரியுமா? திருப்புறம்பையும் பள்ளிப்படை பக்கத்துல நள்ளிரவுல கூடியிருந்தாங்க இல்லையா நிறைய பேர், அவர்கள ஒருத்தர் தான். பையிலிருந்து பொன் நாணயங்கள் எல்லாம் கலகலன்னு கொட்டினார் இல்லையா? ஆழ்வார்க்கடியானை கண்ட இடத்தில் கொன்று விடுங்கள் அப்படின்னு மற்றவர்களுக்கு எச்சரிக்கை சொன்னார் இல்லையா, அதே ரவிதாசன் தான் இப்ப வந்திருக்கிறாரு. வரும்போதே அவருடைய முகத்துல அவ்வளோ கோபம் தெரிஞ்சது. நந்தினிய பார்த்து ரொம்ப முறைக்கிறாரு, கோபமா பார்வைய வீசுறாரு. நந்தினி உடனே, போதும், நிறுத்து. தாதி பெண் வாசல் படியில் உட்கார்ந்து தூங்கி தொலைத்து விட்டாள் போலிருக்கிறது. சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல், அவர் கோட்டைக்குள் வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடி பாதகி அப்படின்னு நாகப்பாம்பு சீர்ற மாதிரி சீர்றாரு அந்த ரவிதாசன்கிற மந்திரவாதி. யாரை சொன்னாய் அப்படின்னு நந்தினி கேக்குறாங்க. நன்றி கெட்ட நந்தினியைத்தான், பழுவூர் இளைய ராணியைத்தான், உன்னைத்தான் அப்படிங்கிறாரு. நந்தினி அமைதியா இருக்காங்க. பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்து விட்டாய், அவற்றை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரவிதாசன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நடுநிசில வைகை நதி கரையில உள்ள மயானத்துல ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சாஸ்திரப்படி புரோகிதர்களை கொண்டு அந்திம கிரியை எதுவுமே அங்க நடக்கல. காட்டுல காஞ்சு கிடந்த கட்டைகளையும் குச்சிகளையும் இலை சருகுகளையும் வச்சு அந்த சிதைய அடுக்குனாங்க. மரத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த ஒரு உடலை கொண்டு வந்து அந்த சிதையில போட்டாங்க. அப்புறம் தீ மூட்டினாங்க. காட்டு கட்டைகள்ல தீ நல்லா பிடிச்சு கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருந்தது. அப்போ காட்டு நிழல்ல இருந்து உன்னை சிலர் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தாங்க. உன்னுடைய கையையும் காலையும் கட்டி வச்சிருந்தாங்க. உன் வாயில துணி அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அழகா பூ வச்சு கொண்டு போட்டிருக்கிறியே, அந்த கூந்தல் விரிந்து தரையில புரண்டுகிட்டு இருந்தது. எரிந்து கொண்டிருந்த அந்த தீஜ் வாலையில உயிரோடு உன்னை போட்டு கொளுத்தணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன்னுடைய வாயை அடைச்சிருந்தாங்களே தவிர கண்ணையும் கட்டல, காதையும் அடைக்கல. பாத்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் தான் இருந்த. அப்போ அவங்க எல்லாரும் சபதம் எடுத்துக்கிட்டு உன் கிட்ட வந்து உன்னை தீல தூக்கி போடுறதுக்காக வந்தாங்க. நீ ஏதோ ஒரு சமிக்ஞை செஞ்சுட்டு இருந்த. பக்கத்துல இருந்தவங்க, அவ ஏதோ சொல்லிட்டு போறாடா, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும், சரி அவ என்னதான் சொல்றான்னு கேப்போமே அப்படின்னு வாயிலிருந்து துணியை எடுத்து விட்டாரு. அப்போ நீ என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ரவிதாசர். நந்தினி எதுவுமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிற? அதையும் நானே சொல்றேன். அந்த மனிதர்களை மாதிரியே நீயும் பழிவாங்கும் விரதம் பூண போவதாக சொன்னாய். பழிவாங்குவதற்கு அவர்களை காட்டிலும் உனக்கே அதிக காரணம் உண்டு என்று சத்தியம் செய்தாய். உன்னுடைய அழகையும் மதியையும் அதற்கே பயன்படுத்துவதாக சொன்னாய். அவர்களுக்கு முடிந்த அளவு உதவி புரிவதாகவும் சொன்னாய். சபதத்தை நிறைவேற்றியதும் நீயே உயிரை விட்டுவிட தீர்மானித்திருப்பதாக ஆணையிட்டு சொன்னாய். மற்றவங்க கூட உன்னை நம்பல, ஆனா நான் நம்பினேன். நம்பி உன்னை தீயில் போட்டு விடாமல் தடுத்தேன், உன் உயிரை தப்புவித்தேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ரவிதாசர். ஞாபகம் இருக்கிறதா என்றாய் கேட்கிறாய்? என் நெஞ்சில் அவ்வளவும் தீயினால் எழுதியது போல் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. திரும்ப ரவிதாசன் சொல்றாரு, பின்னர் ஒரு நாள் நாம எல்லாரும் அகண்ட காவேரி கரையோரமா காட்டு வழியில போயிட்டு இருந்தோம். திடீர்னு பின்னாடி குதிரையில வீரர்கள் வரக்கூடிய சத்தம் கேட்டது. அவங்க போற வரைக்கும் ஒவ்வொருவரும் தனித்தனியா காட்டுல ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சோம். ஆனா நீ மட்டும் அந்த தீர்மானத்தை மீறி வழியில போய் நின்ன. அந்த வீரர்கள் உன்னை பிடிச்சுக்கிட்டாங்க. அவர்களுடைய தலைவனாகிய பழுவேட்டரையன் உன்னை கண்டு மயங்கி உன் மோக வலையில் விழுந்தான். அவனை நீ மணந்தாய். என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு நாள் உன்னை தனியா கண்டுபிடிச்சு கத்தியால உன்னை குத்தி கொண்டுறணும்னு நினைச்சேன். மறுபடியும் நீ உயிர்ப்பிச்சை கேட்டாய். நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக கூறினாய். இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் செய்வதாக சத்தியம் செய்தாய். இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறாரு ரவிதாசன். இதெல்லாம் உண்மைதான். யார் இல்லை என்றார்கள்? எதற்காக திருப்பி திருப்பி சொல்கிறாய்? இப்பொழுது நீ வந்த காரியத்தை சொல்லு அப்படிங்கிறாங்க நந்தினி.
இல்லை, உனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். பழுவூர் அரண்மனையின் சுகபோகத்தில் அழுந்தி உன் சபதத்தை மறந்துவிட்டாய். அறுசுவை உணவு அருந்தி ஆடை ஆபரணங்கள் புனைந்து சப்ரக்கூட மஞ்சத்தில் பட்டுமெத்தையில் உறங்கி தந்த பல்லக்கில் பிரயாணம் செய்யும் ராணினி, உனக்கு எப்படி பழைய ஞாபகங்கள் இருக்கும் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு கோவத்துல. சீச்சி, இந்த மஞ்சமும் மெத்தையும் ஆடை ஆபரணமும் யாருக்கு வேண்டும்? இந்த அற்ப போகங்களுக்காகவா நான் உயிர் வாழ்கிறேன்? இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க நந்தினி. அல்லது வழியில் போகின்ற வாலிபனினுடைய சௌந்தரிய வதனத்தை கண்டு மயங்கி விட்டாய் போலும். புதிதாக கொண்ட மையலில் பழைய பழி வாங்கும் எண்ணத்தை மறந்திருக்கலாம் அல்லவா அப்படிங்கிறாரு ரவிதாசன். நந்தினி உடனே பொய், முழு பொய் அப்படிங்கிறாங்க. அது பொய்யானால் நான் இன்று வரப்போவதாக முன்னதாக சொல்லி அனுப்பியிருந்தும் வழக்கமான இடத்துக்கு உன் தாதி பெண்ணை ஏன் அனுப்பி வைக்கவில்லை? அனுப்பி வைத்துதான் இருந்தேன். உனக்கு வைத்திருந்த ஏணியில் இன்னொருவன் ஏறி வந்து விட்டான். அந்த மூடப்பெண் அவனை நீதான் என்று அழைத்து கொண்டு வந்து விட்டாள். அது என்னுடைய குற்றமா? யாருடைய குற்றமா இருந்தால் என்ன? இன்னும் ஒரு கணத்தில் என் உயிருக்கே ஆபத்து வருவதாயிருந்தது. அந்த வாலிபனை தேடி வந்த கோட்டை காவலர்கள் என்னை பிடித்துக் கொள்ள இருந்தார்கள். அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள குளத்தில் மூச்சு திணறும் வரையில் மூழ்கியிருந்து அவர்கள் போன பிறகு தப்பித்து வந்தேன். சொட்ட சொட்ட நனைந்து வந்தேன். அது உனக்கு வேண்டியதுதான். என்னை சந்தேகித்த பாவத்தை அந்த முழுக்கினால் கழுவிக்கொண்டாய் அப்படிங்கிறாங்க நந்தினி. பெண்ணே, சத்தியமாக சொல், அந்த வாலிபனுடைய அழகில் நீ மயங்கிவிடவில்லையா? என்ன வார்த்தை இது? ஆண் பிள்ளைகளின் அழகை பற்றி யாராவது பேசுவார்களா? இந்த வெக்கங்கட்ட சோழ நாட்டில்தான் அரசன் அழகன் என்று கொண்டாடுவார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு அழகு உடம்பில் உள்ள போர் தழும்புகள் அல்லவா அப்படிங்கிறாங்க. அப்படியானால் எதற்காக அவனை இங்கே தருவித்தாய்? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு முக்கியமான லாபத்தை கருதியே அவனுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறையில் உள்ள பெண் புலிக்கு கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீயும் வந்துவிட்டாய். இதனாலெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு திரும்பவும் கோபத்துல கேட்கிறாரு அந்த ரவிதாசன். உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான். புலிக்குலத்தை அடியோடு அழிப்பது என்று நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் புலியினாலும் குலம் வளரும் என்பதை மறந்துவிட்டீர்கள். அது மட்டுமல்ல, தற்பொழுது இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள்வது யார் என்று எண்ணியிருக்கிறாய்? பலமிழந்து செயலிழந்து நோய்படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆள்கின்றது. அரண்மனைக்குள் இருந்தபடி அந்த கர்வக்காரி சூத்திர கயிற்றை இழுத்து எல்லோரையும் ஆட்டி வைக்க பார்க்கிறாள். அவளுடைய கொட்டத்தை நான் அடக்குவேன். அதற்காகவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரவிதாசனுக்கு மனசுல கொஞ்சம் நம்பிக்கையும் வந்துருச்சு, ஓரளவுக்கு வியப்பாகவும் இருக்குது. சரி, இதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? உன்னை நான் எப்படி நம்புவது அப்படின்னு கேக்குறாரு. அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன். நீயே அவனை சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்து கொண்டு போ. கண்ணை கட்டி அழைத்து கொண்டு போ. பழையாறைக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வா. அவன் தப்பித்துக் கொள்ள பார்த்தாலும் உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே கோட்டை காவலர்கள் என்ன தேடி வந்துட்டாங்க. இன்னும் இவரோட போனா எனக்கு என்ன ஆகுமோ தெரியாது. நீயாச்சு, அந்த பையனாச்சு. இப்ப நான் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கைக்கு ஆட்களை அனுப்பி வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் தங்க நாணயங்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நந்தினி உடனே ஒரு பையிலிருந்து நிறைய தங்க நாணயங்களை கொடுக்கறாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் வெளியே போறாரு. நந்தினி வெளியே வந்து வந்தியத்தேவனை இந்த இருள்ல தானே இருக்க சொல்லியிருந்தோம், அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா வெறும் இருள் தான் இருக்குதே தவிர அந்த இடத்துல வந்தியத்தேவன் இல்ல. அப்புறம் நந்தினி திரும்பவும் லதா மண்டபத்துக்குள்ள போயிட்டாங்க. வந்தியத்தேவன் எங்க போனாரு? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.